வினாடி தாமதித்தாலும் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள் என்ற பதற்றத்துடன் ஓடிவரும் மாணவன், உள்ளே பலத்த சோதனைகளுக்கு பின்னர் ஒருவர் பின் ஒருவராக அனுமதிக்கப்படும் மாணவ மாணவியர், எவரும் அத்துமீறி நுழைந்து விடாதபடி பலத்த பாதுகாப்பு. இவையெல்லாம் நீட் தேர்வு மையங்களில் கண்ட காட்சிகள். இதே நேரத்தில் 5 நிமிடம் தாமதமாக வந்துவிட்டு உள்ளே அனுமதிக்க கோரி சாலை மறியல் செய்து கத்தி கூச்சலிட்டு இறுதியாக பூட்டப்பட்ட இரும்பு கேட்டை உடைத்து உள்ளே புகுந்து 50 பேர் தேர்வு எழுதிய கூத்து, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சாலை பணி ஆய்வாளர் தேர்வில் அரங்கேறி உள்ளது. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் உள்ள சாலை ஆய்வாளர் பதவிக்கான எழுத்து தேர்வு காஞ்சிபுரம் அடுத்த ஏனாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் காலை மற்றும் மாலை ஆகிய இரு வேளைகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு தேர்வர்களுக்கு அதற்கு உண்டான நுழைவுச் சீட்டு அனுப்பப்பட்டது. காலையில் தேர்வு முடிந்த பின் மதியம் 2 மணிக்கு துவங்க வேண்டிய தேர்வுக்கு தேர்வர்கள் 30 நிமிடம் முன்னதாக தேர்வு மையத்துக்குள் நுழைய வேண்டும் என விதிகள் உள்ள நிலையில் மதியம் 1:30 மணி அளவில் தேர்வு மைய இரும்பு கேட் கதவுகள் இழுத்து பூட்டப்பட்டன. தாமதமாக வந்த 50க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் உள்ளே விட கோரி வாசலில் நின்ற காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி கதவுகள் திறக்கப்படாததால் வாசல் முன்பு சாலையில் அமர்ந்து மறியல் செய்தனர். அவர்களை எவரும் கண்டுகொள்ளாத நிலையில் இரும்பு கேட் மீது ஏறி உள்ளே இருந்த அதிகாரிகளிடம் கதவை திறக்க கோரிக்கை வைத்தனர். அவர்கள் கண்டுகொள்ளாமல் நின்றனர். போராட்டம் செய்தவர்கள் 1 திரண்டு இரும்பு கேட்டை பிடித்து ஆட்டியபடி வாக்குவாதம் செய்தனர். காலையில் மட்டும் 5 நிமிடம் தாமதமாக வந்த தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் தற்போது அனுமதிக்காதது ஏன் என்ற கேள்வியை எழுப்பி நுழைவாயிலின் கதவை பிடித்து வேகமாக ஆட்டி இரும்பு கம்பிகளை உடைத்து கல்லூரிக்குள் நுழைந்தனர். வேகமாக ஓடிச் சென்றவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு அறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டு தேர்வு எழுத தொடங்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குறைந்த அளவு பாதுகாப்பு மட்டுமே வழங்கப்பட்டிருந்ததால் இந்த சம்பவத்தை தடுக்க இயலாத போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணையை முன்னெடுத்தனர். தேர்வு மையத்திற்கு வந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு மைய கண்காணிப்பு அலுவலர் இரும்பு கேட் உடைந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். டிஎஸ்பி தலைமையில் குவிக்கப்பட்டுள்ள ஏராளமான போலீசார் இரும்பு கேட்டை உடைத்து சென்ற தேர்வர்களை அடையாளம் கண்டனர். 50க்கும் மேற்பட்டோர் மீது இரு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீட் தேர்வு போன்று TNPSC தேர்வுக்கும் உறுதியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும், இல்லையேல் தேர்வில் முறைகேடு நடக்க வாய்ப்புள்ளது என்றும் மற்ற தேர்வர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஸ்ரீராமன்.